Hello everyone, நான் உங்க பாலா. இந்த வீடியோ நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா அசித்ரோமைசின் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, டாக்டர் என்ன மாதிரியான நோய் தொற்றுக்கு இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க, இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள போய் இது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, பயனை தருது, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்லாம் என்னென்ன, இந்த மருந்தை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்பதை பத்தி இந்த வீடியோல நாம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தை டாக்டர்ஸ் ஏன் பிரிஸ்கிரைப் பண்றாங்க, இதனுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தை பாக்டீரியா நோய் தொற்றுகளால் ஏற்படக்கூடிய புண்ணை வந்துட்டு சரி பண்ண பயன்படுத்துறாங்க. அந்த பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய சளி, இரும்பல், மார்புல வந்துட்டு அரிப்பு, எரிச்சல், தொண்டையில இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால மூச்சு விட முடியாம சிரமப்படுவது, நாக்கு இழுத்து வச்சுக்கிட்டு நாக்கை ட்ரைனஸா வச்சுக்கிறது, உள்நாக்குல வந்துட்டு இழுத்து பிடிச்சிக்கிட்டு பேச முடியாம சிரமத்துக்குள்ளாக்குறது. அடுத்து, சிறுநீர் போகக்கூடிய இடத்துல யூரினரி இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு, ஸ்கின்ல இன்ஃபெக்ஷனால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு, சுவாச குழாயில உள்பகுதியிலும் சரி வெளிப்பகுதியிலும் சரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால ஏற்பட்டிருக்க பாதிப்பும், நுரையீரல் ஃபுல்லாகவே பாக்டீரியா அடைச்சிக்கிட்டு சளி அடைச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை கிளீன் பண்ணவும், அந்த இடத்துல இருக்கிற பாக்டீரியா கிளீன் பண்ணவும், அதே மாதிரி அந்த பாக்டீரியா உடம்பு ஃபுல்லாக அதிகமாக பரவுவதை தடுக்கவும், அந்த பாக்டீரியாவை சாவடிக்கவும், சைனஸ் மற்றும் தொற்று நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்க இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியாவை வந்து சாவடிக்குது. அந்த பாக்டீரியா வந்து தொண்டை பகுதியில், மார்பு பகுதியில், சிறுநீர் போகக்கூடிய பிறப்புறுப்பு பகுதியில், தோல் பகுதியில், சுவாச பகுதியில், நுரையீரலில், இந்த இடத்துலலாம் இருக்கும். இந்த பாக்டீரியாவை சாவடிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாச பாதை வந்து நல்லா ஓப்பன் ஆகிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக மூச்சு விட முடியும். தொண்டை பகுதியில் ஏற்பட்டிருக்க புண்ணு, வீக்கம், இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால பாதிப்புக்குள்ளாக இருக்க, உள்நாக்கு, அப்புறம் நம்மளுடைய சுவாச பாதை, நம்மளுடைய மூச்சு விடக்கூடிய மூக்கு பகுதி, நம்மளுடைய தோல் பகுதி, இந்த இடத்துல எல்லாத்தையும் பாக்டீரியா சாவடிச்சு நம்மளை வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து பாதுகாக்குது. ஸோ இந்த பாக்டீரியெல்லாம் சாவடிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் அதிகப்படுத்தும். த்ரோட்டில் பிடிச்சிக்கிட்டு மூச்சு விட முடியாமல் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இரும்பல், அதிகமான இரும்பல் வரும். நம்மளால் மூச்சு ஃப்ரீயாக விட முடியாமல் மூச்சு திணறல் ஏற்படும். நெஞ்சில் வந்துட்டு எரிச்சல், அரிப்பு, யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு யூரின் போக முடியாம யூரினே வராம பல பிரச்சனைகளை இந்த பாக்டீரியா ஏற்படுத்தும். இது எல்லாமே சாவடிச்சு நம்மள இந்த மருந்து வந்து பாதுகாக்குது. அடுத்து, இந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங், சைடு எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொமட்டல், வாந்தி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அப்புறம் மூட்டு வலி, வயிறு வலி, அப்புறம் வயிற்றுல தசைகள் பிடிப்பது, சில நேரத்தில் நடுக்கம் இருக்கும், அப்புறம் வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க, வாமிட் இருக்கும், வயிற்றுப்போக்கு ஏற்படும், அப்புறம் சில இடத்துல வந்துட்டு ஸ்கின்ல அரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சிம்டம்ஸ், அறிகுறி இருந்தால் உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கு ஏற்பதான் உங்களுடைய டோசேஜ் அளவு, மருந்தினுடைய அளவு மாறும். ஸோ அது உங்க டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மருந்து எடுத்துக்கோங்க. இந்த மருந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள், சைடு எஃபெக்ட் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுங்க. நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.